காய்ச்சல் வருது, ஒரு தலைவலி வருது, மிக்ஸ் ஆக்ஷன் 500 அப்ப என்ன ஆகும், நோய் இருந்து இருக்கும், வேற ஒரு நோயை கொண்டு வந்துடும். அதைத்தான் நாங்க சொல்றோம், இது காலாவதியான மாத்திரப்பா, நோயை குணப்படுத்தாது. நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்கிறேன், சிவகங்கை மண்ணில் ஒரு எளிய தொண்டன் வைகை செல்வன் சொல்கிறேன், அவர்கள் பொதுச்செயலாளராக ஆவதற்காக மரியாதைக்குரிய சசிகலா அவர்கள் பொதுச்செயலாளராக ஆவதற்குரிய தீர்மானத்தை எளியவன் வைகை செல்வன் தான் பொதுக்குழுவில் வாசித்து நாங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டோம். அப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கான வாய்ப்பு வாசலை கதவுகளை திறந்து வைத்தது. ஆனால் என்ன நடந்தது, மக்களை ஏற்றுக்கலையே. நாங்க ஏத்துக்கிட்டு தானப்பா உடைய தோல்ல மார்பில தூக்கி சுமந்துட்டு வந்தோம். இதோ பா எங்க அம்மா வர்றாங்க, அம்மாவுக்கு பதில் சின்னம்மா வர்றாங்கன்னு சொன்னோம், மக்கள் ஏத்துக்கலையே. கிராமப்புறத்துல சொன்னா என்னையா, நீங்க தலைவரும் இல்ல, அதுக்கு பிறகு அம்மா வந்தாங்க, அம்மாவும் யாரையும் காட்டாம எனக்கு திடீர்னு இப்படி ஆயிட்டாங்க, உங்கள ஒருத்தர் இல்லையா, நீங்களே கட்சி நடத்த கூடாதா அப்படின்னு கிராமப்புறத்து மக்கள் கேட்டார்கள். அப்போதுதான் இபிஎஸ் ஓபிஎஸ் எளிய தொண்டர்கள் தந்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தவில்லையா. ஒருத்தன் வாடகை பாக்கினா இன்னொருத்தன் கட்டின மனைவிக்கு பாக்கி, இன்னொரு ஆள் யாருன்னா வாக்காளருக்கே பாக்கி வச்ச ஒரு தலைவர் தான். டோக்கன் கொடுத்துட்டு 10,000 ரூபாய் தர்றேன்னு சொல்லிட்டு ஆர்கே நகர் தொகுதியிலிருந்து தலைவரமான ஒரு தலைவர் அவங்க, இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நான் தான் அடுத்து, நான் தான் அடுத்துன்னா முதல்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீ வாக்காளருக்கு முதல்ல கடனை கட்டிட்டு வா, அப்புறம் பாத்துக்கலாம்னா அவர் தான் டிடிவி தினகர். ஆளின் ஒரு கொரோனா உருமாறிய கொரோனா உதயநிதி ஸ்டாலின், கொரோனாட்டியும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், உருமாறிய கொரோனா உதயநிதிட்டையும் எச்சரிக்கையா இருக்கணும். இப்பதான் ஊர் ஊரா உருமாறிய கொரோனா உதயநிதி ஸ்டாலின் எல்லா இடத்துக்கும் வந்து போயிட்டு இருக்கு. பேசணும் அப்படின்னே தெரியல, பேச்சால் வளர்ந்த இயக்கம் திமுக. அப்படிப்பட்ட திமுகவுக்கு ஒரு தலைவன் பேசவே தெரியல. அண்ணா பேசினாருன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அடே அப்பா இரவெல்லாம் கேட்கலாம், விடிய விடிய அவருடைய சொற்பொழிவு. தோனியாக இருக்கிற தென் மண்டலத்தினுடைய பூகோள விரவிடமாக இருக்கிற மற்றும் இருக்கக்கூடிய ஏனைய உத்தரப்பிரதேசம் என்று இருக்கிற உத்தராண்டில் இருக்கிற வரைக்கும் இருக்கிற